அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹோம் ஷூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கார போண்டா, இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நான் ஒரு பவுலில் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன், தென் கால் கப்பு புளிச்ச மாவு ஆட் பண்ணிக்கிறேன், மைதா ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. தென் தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் நம்ம போண்டா போடும் போது எண்ணெய் வந்துட்டு ரொம்பவா இழுத்துக்கும். ஸோ வந்துட்டு நல்லா கெட்டியாக இருக்கணும் இனிப்பு போண்டாக்கு. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இந்த போண்டா மாவு வந்துட்டு கையால் போட முடியாது. ஸோ வந்து ஒரு புளிக்கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கணும். அண்ட் தென் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட இனிப்பான சுவையான இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் கார போண்டா செய்கிறதுக்காக மாவு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உளுந்து வந்து ஒரு கப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு. உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன். என்னென்னா மைதா மாவு 3 டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் வந்துட்டு மைதா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா நம்ம கார போண்டா வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ நான் மைதா வந்துட்டு ரொம்ப ஆட் பண்ணல, ஜஸ்ட் 3 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு போண்டா. ஸோ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கார போண்டா வித் தேங்காய் சட்னி. இதுக்கு தேங்காய் சட்னி தான் நல்ல ஸ்பெஷல் காம்பினேஷன். ஸோ தேங்காய் சட்னி வித் கார போண்டா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு டைம் இருந்ததுனால நான் ரோஸ் மில்க் பண்ணலான்னு ஒரு பேனில் 500 ml மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்க்காத பால் தான். ஏன்னா தண்ணி சேர்க்காமல் இருந்தால் தான் பால் வந்து கெட்டியாக இருக்கும், ரோஸ் மில்க்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நல்லா வந்து பாயில் பண்ணணும். தண்ணியாக இருக்கக்கூடாது பால். ஸோ இதை நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஒரு 2 or 5 minutes நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நான் சுகர் கால் கப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சுகருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கால் கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வேறு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா இதை ஆற வச்சாச்சு. ஆற வச்ச பிறகு இந்த ஸ்டேஜில் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் 2 or 3 drops மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப ஆட் பண்ணால் எசன்ஸ் ஓவர் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு 3 drops தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணதும் நம்ம வந்துட்டு இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட ரோஸ் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் என்னோட டுடே இஃப்தார் ஸ்பெஷல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.